வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்? நேரடியாக மோதிய ரஜினி அண்ட் கமல் படங்கள். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 26 முறை ரஜினி அண்ட் கமல் படங்கள் நேரடியாக மோதி இருக்கு. அதுல ஒரு 2-3 படங்கள் மட்டும் ஒரு வாரம் 2 வாரம் கேப்ல மோதி இருக்கு. மற்ற படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நேரடியாகவே மோதி இருக்கு. இதுல யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது, யாரோட படங்கள் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் என்ன உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முதன்முறையா ரஜினி கமல் படங்கள் எப்ப ஒன்னா ரிலீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1978 ஜூன் 8 ரஜினியோட பைரவி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே பாத்தீங்கன்னா கமலோட இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல ரஜினி கமல் ரெண்டு பேருமே நடிச்சிருந்தாங்க. இதுல ரஜினியோட பைரவி படம் பாத்தீங்கன்னா நல்லா ஓடி சூப்பர் ஹிட் ஆகுது. ஆனா இளமை ஊஞ்சல் ஆடுகிறது பாத்தீங்கன்னா 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. இந்த மோதல்ல இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படம் தான் வெற்றி அடையுது. அடுத்ததா ரஜினி கமல் படங்களோட 2வது மோதல் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 78 தீபாவளிக்கு நடக்குது. கமலோட சிவப்பு ரோஜாக்கள் படமும் ரஜினியோட தப்பு தாளங்கள் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. சிவப்பு ரோஜாக்கள் பாத்தீங்கன்னா பாரதி ராஜா டைரக்ஷன்ல அக்டோபர் 28 ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன 2 நாள்ல பாத்தீங்கன்னா கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல தப்பு தாளங்கள் ரிலீஸ் ஆகுது. இதுல ரஜினியோட தப்பு தாளங்கள் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் பிளாப் ஆயிருச்சு. ஆனா கமலோட சிவப்பு ரோஜாக்கள் பாத்தீங்கன்னா 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. சோ இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்து ரஜினி கமலோட 3வது மோதல் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1979 பொங்கலுக்கு நடக்குது. கமலுக்கு நியா படமும் ரஜினிக்கு குப்பத்து ராஜா அப்படிங்கிற படமும் வெளியாகுது. ரஜினியோட குப்பத்து ராஜா ஜனவரி 12 ரிலீஸ் ஆகுது. அடுத்த நாள் கமலோட நியா படம் ரிலீஸ் ஆகுது. நியா படத்தை பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஹிந்தியில வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன ஒரு படத்தை தான் தமிழ்ல ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் தமிழ்லயும் 100 நாட்களுக்கு மேல ஓடி சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி ரஜினியோட குப்பத்து ராஜா படமும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஹிந்தியில வெளியாகி ஒரு சூப்பர் ஹிட் ஆன படத்தை தான் தமிழ்ல ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல ரஜினியோட நடிப்பு ஸ்டைலும் பாராட்டப்பட்டாலும் இந்த படம் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, பிளாப் ஆயிருச்சு. அதனால இந்த மோதல்லையும் கமல் தான் வின் பண்றாரு. அடுத்ததா ரஜினி கமல் படங்களோட 4வது மோதல் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1980 கமலுக்கு குரு படமும் ரஜினிக்கு காளி படமும் ரிலீஸ் ஆகுது. ரஜினியோட காளி படம் ஜூலை 3 ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு 2 வாரத்துல பாத்தீங்கன்னா கமலோட குரு படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல ரஜினியோட காளி படம் பாத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் பிளாப் ஆயிருச்சு. ஆனா கமலோட குரு பாத்தீங்கன்னா 365 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்லையும் கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட 5வது மோதல் அடுத்த 4 நடக்குது. அதாவது 1980 தீபாவளிக்கு ரஜினியோட பொல்லாதவன் படமும் கமலோட வறுமையின் நிறம் சிவப்பு அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல வெளியான வறுமையின் நிறம் சிவப்பு 100 நாட்களுக்கு மேல ஓடி ஒரு வெற்றி படம் ஆகுது. அதே மாதிரி நம்ம ரஜினியோட பொல்லாதவன் படமும் பாத்தீங்கன்னா கமர்ஷியலா ஒரு சூப்பர் ஹிட் ஆன படம் ஆகுது. சோ இந்த மோதல்ல ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். அடுத்து ரஜினி கமலோட 6வது மோதல் பாத்தீங்கன்னா அடுத்த 3 நடக்குது. 1981 பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா கமலோட மீண்டும் கோகிலா படமும் ரஜினியோட தீ படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. கமலோட மீண்டும் கோகிலா பாத்தீங்கன்னா ஜனவரி 14 ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன 12 பாத்தீங்கன்னா ரஜினியோட தீ படம் ரிலீஸ் ஆகுது. இதுல மீண்டும் கோகிலா பாத்தீங்கன்னா 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஆனா நம்ம ரஜினியோட தீ படம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் பிளாப் ஆயிடுச்சு. அதனால இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட 7வது மோதல் பாத்தீங்கன்னா அடுத்த 2 நடக்குது. அதாவது 1981 மார்ச் 7 பாத்தீங்கன்னா கமலோட ராம் லட்சுமணன் அப்படிங்கிற படம் வெளியாகுது. அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே பாத்தீங்கன்னா ரஜினியோட கழுகு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட ராம் லட்சுமணன் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஓடி இந்த படம் ஹிட் ஆயிருச்சு. கழுகு படம் பாத்தீங்கன்னா ரஜினியோட வழக்கமான படங்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான படமா இருந்தது. அதனால இந்த படம் சுமாரா தான் ஓடிச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் பிளாப் ஆயிருச்சு. மறுபடியும் ரஜினி கமலோட 7வது மோதல் பாத்தீங்கன்னா அடுத்த 5 நடக்குது. அதாவது 1981 ஆகஸ்ட் 5 பாத்தீங்கன்னா கமலுக்கு சங்கர்லால் படமும் ரஜினிக்கு நெற்றிக்கன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட சங்கர்லால் படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல, அவரேஜா தான் போச்சு. ஆனா ரஜினியோட நெற்றிக்கன் படம் பாத்தீங்கன்னா வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் ஒரு வெற்றி படம் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த படத்தை தெலுங்கு மற்றும் ஹிந்திலையும் ரீமேக் பண்ணிருக்காங்க. சோ இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட 9வது மோதல் பாத்தீங்கன்னா அடுத்த 3 நடக்குது. அதாவது 1981 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. கமலுக்கு டிக் 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 அப்படிங்கிற படமும் ரஜினிக்கு ராணுவ வீரன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகுது. முதல்ல
ரஜினியோட ராணுவ வீரன் படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 26 ரிலீஸ் ஆகுது. அடுத்து ஒரு 11 பாத்தீங்கன்னா கமலோட டிக் 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 படம் வெளியாகுது. பாரதி ராஜா டைரக்ஷன்ல வெளியான கமலோட டிக் 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 பாத்தீங்கன்னா 100 மேல ஓடி ஒரு வெற்றி படம் ஆகுது. அதே சமயம் நம்ம ரஜினியோட ராணுவ வீரன் படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் ஃபிளாப் ஆயிருச்சு. சோ இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்து ரஜினி கமலோட 10th மோதல் பாத்தீங்கன்னா 1982 பொங்கலுக்கு நடக்குது. ரஜினியோட போக்கிரி ராஜா படம் பாத்தீங்கன்னா ஜனவரி 14 ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 12 பாத்தீங்கன்னா கமலோட வாழ்வே மாயம் படம் ரிலீஸ் ஆகுது. இதுல ரஜினியோட போக்கிரி ராஜா பாத்தீங்கன்னா 100 மேல ஓடி வெற்றி அடையுது. அதே சமயம் நம்ம கமலோட வாழ்வே மாயம் பாத்தீங்கன்னா 200 மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. சோ ரெண்டு படங்களும் வெற்றி அடைஞ்சிருந்தாலும் இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்து ரஜினி கமலோட 11th மோதல் பாத்தீங்கன்னா அடுத்த 3 நடக்குது. அதாவது 1982 April 14 பாத்தீங்கன்னா கமலுக்கு சிம்லா ஸ்பெஷல் அப்படிங்கிற படமும் ரஜினிக்கு ரங்கா அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட சிம்லா ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல போகலினாலும் ஓரளவுக்கு நல்லா ஓடி இந்த படம் ஹிட் ஆகுது. ஆனா நம்ம ரஜினியோட மாசான ஆக்சன்ல வந்த ரங்கா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் ஆகுது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் சூப்பர் ஹிட். அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. அடுத்து ரஜினி கமல் படங்களோட 12th மோதல் 1982 நடக்குது. August 14 கமலோட சகலகலா வல்லவன் படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாள்ல பாத்தீங்கன்னா ரஜினியோட எங்கேயோ கேட்ட குரல் படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட சகலகலா வல்லவன் பாத்தீங்கன்னா 200 மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல வசூல் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு. ஆனா ரஜினியோட எங்கேயோ கேட்ட குரல் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதலையும் பாத்தீங்கன்னா கமல் தான் வின் பண்றாரு. அடுத்து ரஜினி கமலோட 13th மோதல் பாத்தீங்கன்னா 1983 நடக்குது. May 21 கமலோட சட்டம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த 6th நாளே பாத்தீங்கன்னா ரஜினியோட சிவப்பு சூரியன் படம் ரிலீஸ் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல. கமலோட சட்டம் படம் பாத்தீங்கன்னா சரியா போகல, இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபிளாப் ஆயிருச்சு. அதே மாதிரிதான் ரஜினியோட சிவப்பு சூரியன் படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் ஆவரேஜா தான் போச்சு. அடுத்து ரஜினி கமல் படங்களோட 14th மோதல் பாத்தீங்கன்னா 1983 தீபாவளிக்கு நடக்குது. கமலுக்கு தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற படம் November 4 ரிலீஸ் ஆகுது. அதே நாள்ல பாத்தீங்கன்னா ரஜினியோட தங்க மகன் படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட தூங்காதே தம்பி தூங்காதே பாத்தீங்கன்னா 275 மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அதே சமயம் ரஜினியோட தங்க மகன் படமும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆகுது. இருந்தாலும் கமலோட தூங்காதே தம்பி தூங்காதே பாத்தீங்கன்னா 275 மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல பாத்தீங்கன்னா கமல் தான் வின் பண்றாரு. அடுத்து ரஜினி கமலோட 15th மோதல் பாத்தீங்கன்னா 1984 தீபாவளிக்கு நடக்குது. கமலுக்கு எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற படமும் ரஜினிக்கு நல்லவனுக்கு நல்லவன் அப்படிங்கிற படமும் வெளியாகுது. October 22 ரஜினியோட நல்லவனுக்கு நல்லவன் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கமலோட எனக்குள் ஒருவன் படம் ரிலீஸ் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா கமலோட எனக்குள் ஒருவன் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. ஆனா ரஜினியோட நல்லவனுக்கு நல்லவன் பாத்தீங்கன்னா 150 மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல ரஜினி சார் தான் வின் பண்றாரு. ரஜினி கமல் படங்களோட அடுத்த மோதல் பாத்தீங்கன்னா 1985 ஏப்ரல்ல நடக்குது. கமலோட காக்கி சட்டை படமும் ரஜினியோட நான் சிகப்பு மனிதன் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. காக்கி சட்டை பாத்தீங்கன்னா April 11 ரிலீஸ் ஆகுது. நான் சிகப்பு மனிதன் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ரிலீஸ் ஆகுது. இதுல காக்கி சட்டை பாத்தீங்கன்னா 150 மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. ரஜினியோட நான் சிகப்பு மனிதன் படமும் பாத்தீங்கன்னா 100 ஓடி ஒரு வெற்றி அடையுது. அதனால இந்த மோதலையும் கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட அடுத்த மோதல் பாத்தீங்கன்னா அதே ஆண்டு தீபாவளிக்கு நடக்குது. கமலுக்கு ஜப்பானில் கல்யாணராமன் படமும் ரஜினிக்கு படிக்காதவன் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. கமலோட ஜப்பானில் கல்யாணராமன் பாத்தீங்கன்னா November 11 ரிலீஸ் ஆகுது. அதே நாள்ல பாத்தீங்கன்னா ரஜினியோட படிக்காதவன் படமும் ரிலீஸ் ஆகுது. சோ இந்த ரெண்டு படங்களுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. கமலோட ஜப்பானில் கல்யாணராமன் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல, இந்த படம் வசூல் ரீதியா பிளாப் ஆயிருச்சு. ஆனா ரஜினியோட படிக்காதவன் பாத்தீங்கன்னா 250 மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம வசூல் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு. அதனால இந்த மோதல்ல பாத்தீங்கன்னா ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட அடுத்த மோதல் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு நடக்குது. 1986 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா கமலோட புன்னகை மன்னன் படமும் ரஜினியோட மாவீரன் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட புன்னகை மன்னன் பாத்தீங்கன்னா 175 மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதே சமயம் ரஜினியோட மாவீரன் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பிளாப் ஆயிருச்சு. மறுபடியும் ரஜினி கமல் படங்களோட அடுத்த மோதல் பாத்தீங்கன்னா 1987 தீபாவளிக்கு நடக்குது. கமலோட நாயகன் படமும் ரஜினியோட மனிதன் படமும் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட நாயகன் படம் பாத்தீங்கன்னா 175 மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அதே சமயம் ரஜினியோட மனிதன் படமும் பாத்தீங்கன்னா 175 மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. சோ இந்த மோதல்ல ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். அடுத்ததா ஒரு வருஷ கேப்
வெட்டு. 1989 ரஜினி கமல் படங்கள் வந்து ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. 89 தீபாவளிக்கு கமலோட வெற்றி விழா அப்படிங்கிற படமும் ரஜினியோட மாப்பிள்ளை அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட வெற்றி விழா பாத்தீங்கன்னா 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதே சமயம் நம்ம ரஜினியோட மாப்பிள்ளை படம் பாத்தீங்கன்னா 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் ரஜினியோட மாப்பிள்ளை படம் தான் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு. சோ இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1990 ஆண்டு பொங்கலுக்கு மறுபடியும் ரஜினி கமல் படங்கள் வந்து ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. ரஜினிக்கு பணக்காரன் படமும் கமலுக்கு இந்திரன் சந்திரன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட இந்திரன் சந்திரன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே தெலுங்குல வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன ஒரு படத்தை தான் தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் 100 நாட்களுக்கு மேல ஓடி வெற்றி அடைஞ்சது. ஆனா ரஜினியோட பணக்காரன் பாத்தீங்கன்னா 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1991 தீபாவளிக்கு மறுபடியும் ரஜினி கமல் படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. இந்த முறை கமலுக்கு குணா படமும் ரஜினிக்கு தளபதி படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட குணா படம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. ஆனா ரஜினியோட தளபதி படம் 150 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல ரஜினிக்கு தான் வெற்றி. மறுபடியும் ரஜினி கமலோட அடுத்த மோதல் பாத்தீங்கன்னா 1992 தீபாவளிக்கு நடக்குது. இதுல கமலுக்கு தேவர் மகன் படமும் ரஜினிக்கு பாண்டியன் படமும் வெளியாகுது. கமலோட தேவர் மகன் 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதே சமயம் ரஜினியோட பாண்டியன் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல, ஒரு சுமாரான வெற்றியை தான் அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட அடுத்த மோதல் 1995 பொங்கலுக்கு நடக்குது. ரஜினிக்கு பாஷா படமும் கமலுக்கு சதிலீலாவதி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட சதிலீலாவதி பாத்தீங்கன்னா 100 நாட்கள் ஓடி வெற்றி அடைஞ்சது. ஆனா ரஜினியோட பாஷா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ரஜினி சாரோட கரியர்லயே ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது. சோ இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கமலோட அடுத்த மோதல் அதே ஆண்டு தீபாவளிக்கு நடக்குது. ரஜினியோட முத்து படமும் கமலோட குருதி புனல் அப்படிங்கிற படமும் 1995 தீபாவளிக்கு வெளியாகுது. இதுல கமலோட குருதி புனல் 100 நாட்கள் ஓடி வெற்றி அடையுது. ஆனா ரஜினியோட முத்து பாத்தீங்கன்னா 175 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் பாத்தீங்கன்னா இந்த படம் அதிக அளவு வசூல் பண்ணிருக்கு. சோ இந்த மோதல்ல பாத்தீங்கன்னா ரஜினி தான் வின் பண்றாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சுதான் ரஜினி கமல் படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. 2005 தமிழ் புத்தாண்டுக்கு பாத்தீங்கன்னா ரஜினியோட சந்திரமுகி படமும் கமலோட மும்பை எக்ஸ்பிரஸ் படமும் ஒரே நாள்ல வெளியாகுது. இந்த மோதல்ல பாத்தீங்கன்னா கமலோட மும்பை எக்ஸ்பிரஸ் சரியா ஓடல, பிளாப் ஆயிடுச்சு. ஆனா ரஜினியோட சந்திரமுகி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. ஆரம்பத்துல கமல் சாரோட படங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரஜினி சார் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வரக்கு முன்னாடியே கமல் சார் வந்து ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா தான் ரஜினி சார் சினிமாவில் அறிமுகமாகி சப்போர்ட்டிங் ரோல நடிச்சு அப்புறம் வில்லனா நடிச்சு அதுக்கப்புறமா தான் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரு. சோ கமல் சார் முதல்ல இருந்தே ஹீரோவா இருக்கிறதுனால அவருக்கு ஃபேன்ஸ் வந்து அப்ப அதிகமா இருந்தாங்க. சோ அதனாலதான் ஆரம்பத்துல கமல் சாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட படங்கள் தான் அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல ஏதாவது படங்கள் விட்டு போயிருந்தா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.